ஆனா எதிர்த்து சண்டை போடணும். இதுல மட்டும்தான் மின்துறையில மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதா? எல்லாத்துலயும் இருக்கு. ஏன் அரசு இந்த அலைக்கற்றை இந்த பிஎஸ்என் நல்லா தானே இயங்கிட்டு இருந்துச்சு? நீ நட்ட கோபுரத்தை தனியாருக்கு பயன்படுத்த கொடுத்து 4G இப்பத்தான் நீ பிஎஸ்என்எல் கொண்டு வர 5G தான் நீ அம்மனி கொடுத்துட்ட. அவர் பொன்ராஜ் சொல்றாரு 3 செகண்ட் போதும் ஒரு படத்தை பதிவிறக்கம் செய்யணும். ஆனால் 3G 12 மணி நேரம் ஆகும். 4G வந்து அது எப்படி குறைஞ்சி 30 நிமிஷம் ஆகும். ஆனால் 5G வந்து படக்குன்னு 3 செகண்டில் மாறிடும்ன்றாரு. இப்போ மக்கள் எந்த பயன்பாட்டுக்கு போவான்? 5G யாருக்கு லாபம்? நீ ஏன் அந்த முறையை கையாளுற? இது ஒரு துறையில் மட்டுமா, மின்துறையில் மட்டுமா, எல்லாத்தையுமே வித்துட்ட வித்தாச்சு. அது அதை நாட்டை வித்துட்டு சொல்லுவான்ல எங்கள் ஊரில், அரிசி எனக்கு உமி உனக்குங்கிற மாதிரி நாடை வித்துட்டு கொடியை கொடுத்துறது. இந்தா கொடியை வச்சுக்கிட்டு தெருக்கொடியில் நின்று பிடிச்சி ஆட்டிட்டுரு அப்படின்ட்டு. இது அந்த கொடியும் காசு தான். கொடியை கடைசியாக வித்தவர் யார் தெரியுமில்ல? அது தெரியுமில்ல, துணியில் கொடி கிடையாது, பாலிஸ்டர். அதையும் அம்பானிக்கு தான் கொடுப்பாங்க, அதானிக்கு தான் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க. கொடியை எப்படி பிடிக்குன்னு தெரியாதவன்லாம் தேசப்பற்ற பற்றி கொடியை பற்றி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அம்பிட்டு அமைச்சரும் தலையில் பிடிக்கிறேன். கால கொடுமை. ஐயா அதை வச்சு மூக்க சிந்துறாரு, முகத்தை துடைக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறவன் என்னடா காமெடியாக இருக்காங்க. என்னடா வேற எதை தம்பி பேசக்கூடாது, மெயின் ஆர்டிஸ்ட் சொல்லணும். வசனம் பேச போறவர் நீங்க, நீங்க எதுக்கு திடீர்னு நீங்க, உங்களுக்கு அந்த வசனமே இல்லையே. தம்பி அண்ணாமலைக்கு இந்த முடிவு எடுக்கிற உரிமை இருக்கா? இருக்கா நீங்க சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க. உங்க எஜமான் ஐயா அமித்ஷா சொல்லட்டும், பெரிய எஜமான் ஐயா மோடி சொல்லட்டும், நாங்க கேட்கறோம். இனிமே இதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க, இப்போ கூட்டணியில் தானே இயங்குறீங்க. எது ஒன்று பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவையே இல்லாமல் திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா சொல்லுங்க. தம்பி சீமானுக்கு போடாத, நாம் தமிழருக்கு போடாத, மோடி வந்துருவாரு, பிஜேபி வந்துருமாரு. என் வீட்டுக்கு வராரா, உங்கள் வீட்டுக்கு வராரா, என் பக்கத்தில் உட்காராரா, உங்கள் பக்கத்தில் உட்காரா? நான் தான் ஓடி ஓடி போய் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா? நான் கருணாநிதி மகன், அதனால தான் சந்தேகமாகவே இருக்கு. நான் காவடி தூக்கவா சொல்கிறேன், நீங்கள் வெறும் காவடி தூக்கினாலும் பரவாயில்ல, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி தூக்குனவர்கள் தானே நீங்கள், தூக்குனவர்கள் தானே. இனிமேல் புதுசாக தூக்க போறிய? கருணாநிதி மகன் எதையும் விட்டு. அப்போ கச்சத்தீவு போன போது, கல்வி மாநிலப்பட்டி வந்து பொதுப்பட்டியலுக்கு போன போது, அதெல்லாம் அதனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறது ஒரு ஆற்றமை. அதுவும் முடிவெடுக்க வேண்டியது அவர் இல்லை, முடிவெடுக்கக்கூடிய உயரத்துலேயும் அவர் இல்லை, அதை அவங்க எடுப்பாங்க.